ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இந்தியன். இந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகமாக உருவாகும் திரைப்படம். கமல்ஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், ராகுல் பிரீத் சிங் மற்றும் பலர் நடிக்கின்றனர். இந்த திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனுடன் நகைச்சுவை நடிகர் விவேக்கும் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தின் மூலம் கமல் மற்றும் விவேக் இருவரும் முதன் முதலில் இணைந்து நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தினை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்த இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்க உள்ள படம் தான் கமல் 234வது படம். இந்த படத்தை ரெட் ஜெயின் ராஜ்கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் இணைந்து தயாரித்திருக்கிறது. இந்த படத்தின் ப்ரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் படக்குழுவினர் சில போஸ்டர்களை வெளியிட்டும் உள்ளார்கள். முதலில் கமல்ஹாசனின் போஸ்டர் வெளியிட்ட படக்குழு தற்போது இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் நடிக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரை தொடர்ந்து தற்பொழுது இந்த படத்தில் நடிகை த்ரிஷா மற்றும் ஜெயம் ரவி ஆகியோர் கமெண்ட் ஆகியுள்ளார்கள். இவர்களை தொடர்ந்து யார் யாருடைய அறிவிப்பு வெளியாகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்.